யூரா வார்டில் திடீரென்று மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்து ஏற்பட்ட உடனே இங்கே மருத்துவமனையின் ஊழியர்கள் இங்கே அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகளை உடனடியாக இங்கிருந்து மீட்டிருக்கிறார்கள். கடைசியாக ஒரு 3 பேர் அதிதீவிர சிகிச்சையில் இருந்தவர்கள், அவர்களும் கூட தற்போது மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இருப்பினும் தீயணைப்பு வீரர்கள் மிகுந்த சாதுரியத்தோடு வேகமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த தீயை கட்டுப்படுத்துவதற்கு. விரைவில் இது கட்டுக்குள் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏராளமான தீயணைப்பு வீரர்கள் இந்த பணியினை வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விழிப்புணர்வு என்பது தொடர்ச்சியா தீயணைப்பு துறையின் சார்பில் ஒவ்வொரு முறையும் மேற்கொண்டப்பட்டுதான் வருகிறது. இது யாரும் எதிர்பார்க்காத வகையில் நடைபெற்றிருக்கிற ஒரு மின்கசிவு. மின்கசிவு ஏற்பட்ட உடனே சம்பந்தப்பட்ட ஊழியர்கள், அதில் யாரும் மனித உயிர்கள் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர்களை உடனடியாக வெளியேற்றியிருக்கிறார்கள். தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பவர்களையும் கூட தூக்கி கொண்டு வெளியிலே வந்திருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இது முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் என்ன மாதிரியான சூழ்நிலைங்கிறது தெரியும். ஆனால் உயிர் பாதிப்பு இல்லை என்பது 100% உறுதியாக அலுவலர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு போன முதல்ல இதை கட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்துருவோம், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பார்ப்போம். இல்ல இல்ல, அதெல்லாம் இருக்கு. இதுல என்ன தேவை இருக்குங்கிறது இப்ப இந்த விபத்துக்கு அப்புறமா அதை கண்டிப்பா ஆராய்ந்து அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். நோயாளிகள் எவ்வளவு பேர் இருந்தாங்க சரிங்க? இல்ல, நியூரோ வார்டில் எவ்வளோ எங்க ஒரு எவ்வளோ பேர் இருந்தாங்க? நியூரோ நியூரோ வார்டு மொத்தம் எவ்வளோ அட்மிஷன்? 33 பேர் இருந்திருக்காங்க. எல்லாரும் வெளியில் மீட்டு எடுத்துட்டு இருக்காங்க. 3 ICU பேஷண்ட்டும் வெளில வந்துட்டாங்க. உயிர் பாதிப்பு யாருக்கும் இல்லை, காயங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எல்லாரையும் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் உடனடியாக மீட்டு எடுத்திருக்கிறாங்க. 10 சிலிண்டர் வெளியே எடுத்துட்டோம். அது உள்ள ஒரு 10 சிலிண்டர் இருந்தது, அதையும் கூட வெளியில் எடுத்துட்டாங்க. ரொம்ப சாதுரியமாக வேகமாகவும் நம்முடைய மருத்துவமனை ஊழியர்கள் அதில் பணியாற்றிருக்காங்க. தீயணைப்பு துறையும் ரொம்ப வேகமாக செயலாற்றி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அந்தந்த ப்ரொஃபசர் வந்து இங்க நடந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்காங்க. எதுவும் பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்றத பதட்டம் அடைய வேண்டாம், பீதி கொள்ள வேண்டாம் என்று சொல்லப்பட்டு